ஹலோ சொல்லுமா தம்பி. அம்மா என்ன செய்யும், சாப்பிட்டீலாமா? இல்ல பாப்பா, இனிமே சாப்பிடணும். நீ என்ன செஞ்ச, சாப்பிட்டியம்மா? இல்லம்மா, இன்னும் லஞ்சுக்கு டைம் இருக்குது. இங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த நாட்டுல எப்பவும் அடிக்க மாட்டியம்மா, ராதிக்கு தானே அடிப்பா. அது அது இல்லம்மா, அது ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும் பாப்பா? இல்லம்மா, அந்த அவ வீட்டுல வேணான்னு சொல்லிட்டு வேற பொண்ணா பாக்குறியோ எனக்கு? இல்லம்மா, அப்படிலாம் யார் சொன்ன உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்லம்மா, கேள்விப்பட்டேன், அதுதான் கேக்குறேன். ஏன் பாப்பா, யார் சொன்ன உனக்கு? உன் பொண்ணுட்டு சைட்ல இருந்து யாரா சொன்னாலும் உனக்கு? இல்லம்மா, அப்படிலாம் யாரும் சொல்லல, சும்மா கேட்டுக்கிட்டேன். வெளியில பேச்சா இருந்துச்சா, அதான் நமக்கே தெரியாம நாம இப்பெல்லாம் முடிவு எடுக்கிறாளோன்னு நினைச்சிட்டேன். இல்ல பாப்பா, நானும் அப்படி எதுவும் சொல்லல. இதா மாமி தான் என்னமோ சொன்னாலோ என்னமோ தெரியல எனக்கு. மா, வைதா மாமி சொன்னாலோ யாரு சொன்னாலோ, நீங்க தான் அந்த பொண்ணை பார்த்து எனக்கு பேசி வச்சியோ, அதனால நான் அவ்வளவுதான் முடிப்பேன், சொல்லிட்டேன் அவ்வளவுதான். சிறப்பா முடிச்சு சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்களும் நினைக்கிறோம். நான் என்ன வானாண்டா நினைக்கிறோம். இல்லம்மா, நீங்க தான் சொன்னீங்க வைதா மாமி சொன்னோன்ட்டு, அதுக்காக தான் சொன்னம்மா. மற்றபடி நீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கன்னு தெரியுமா? ஆமா, நான் ஏன் சொல்ல போறேன்? நான் பெத்து வளர்த்து ஆளாக்குறேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறது நான் நினைப்பேன். எந்த காசு தேப்போ அப்படிதான். சரிம்மா சரிம்மா, இங்க மாத்திரை போட்டில சுகருக்கு போடல பாப்பா, இனிமேதான் போடணும். ஹலிமா, எப்படி நீ பக்கத்துல இருந்து கேட்டுட்டா இப்பான்னு தெரியும், உமாக்கு மாத்திரை எடுத்து கொடு. அடே காக்கா, எப்படி கண்டுபிடிச்சா? ஆமா பெரிய எட்டு விட்டு ரகசியம் பாரு, நீ எங்க யார் பேசினாலும் காதை வச்சு தாழ்த்தி கேட்டுட்டு இப்ப அதுதான் சொன்னேன். டேய், நான் ரொம்ப ரகடான புள்ளடா. போ போ, பேச குற, செயல பாரு, வேலைய பாரு, வேலைய பாரு. மா சரி, நான் வைக்கிறேன்னா உங்களுக்கு நைட்டுக்கு டியூட்டி முடிச்சுட்டு கால் பண்றேன். செஞ்சேன் போட்டு வச்சுக்கிறா பாரு, மூணு இது போட்டு வச்சுக்கிறேன். அவன் ரெண்டு பேரும் தானே இருக்கிறாள்வோ. அடிப்பா,
நீ சொன்ன மாதிரி தான் கொடுக்காம அழகா வைக்குது. அப்படியே அவ வந்து வேற பிள்ளைய பார்த்து மோது ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு போயிட்டோடி. அவ குடும்பம் பெரிய குடும்பம் வேற, போமா ரெண்டுலாம் காணாததான் மூணு வச்சுக்கிறேன். என் நம்மளா செய்யுமா மாடி, நான் ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சுக்கிறேன், எனக்குலாம் இவ்வளோ செலவுலாம் இல்லைம்மா. நீங்கள் போட்டு மாரடிச்சு செலவு வலிச்சிட்டு கிடக்குறியோ பார்த்துக்கோங்க, அது உங்க உங்க விருப்பம். அடியே அப்போ நான் தனியாலே கொண்டு போய் கொடுக்கணும், நீ வரமாட்டியா? அஸ்லாம் அலைக்கும் லதா. மாடி நல்லதா போயிட்டுமா? ஆசாமா நீங்கள் ரெண்டு பேரும் வந்தீங்களே. என்ன என்ன லதா, அபியத் மேலே தானே வாய் என்ன வாஷ்பேஷன் மாதிரி மாறி போய் இது என்ன விஷயம்? ஏன்டி சொல்ல மாட்டேன், நெட்டச்சி உனைய பார்த்தா தான் குறக்கம்பு மாதிரி இது எதுக்கு? அப்படியே ஆசாமா நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அபியத்மா கூப்பிட கூப்பிட வரவே மாட்டேன் டாடி, நம்மளால மாமி வீட்டுக்கு பிரியாணி கொண்டு போய் கொடுப்போம்டா, நீ தான் வா ஒன்னா என் கூட. அதுக்கு என்ன லதா வராமல் இப்போ நான் ஆனால் நான் ஆட்டோக்குள்ளே இருக்கிறேன், நீங்கள் போய் இறங்கி போய் கொடுத்துருவாங்க. என்ன ஏன் குத்துறோம் சார், குறுக்கு வசையாதோ இறங்கி போய் கொடுக்கறதுக்கு, குறுக்கு உழைஞ்சிருமோ? அது கூறட்ட மாட்டேன், நான் அதுக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். இப்போ தானே நம்மளோட மாமி வீட்டில் இப்படி பேசிக்கிறோம், கொஞ்சம் அப்படி லேஸ் மாதம் கசந்தாப்பில் வேற இது நாம போன அழகா வைக்கும், நம்மளா ஒரு நம்மளாக்கு மாமின்னு ஒத்தியே வைக்கிறோம். பரவாயில்லையங்க ஒத்துறோம் சார், புத்தியெல்லாம் பேசுறீல, ஆச்சரியமா இது எனக்கு. ஆமாம் இவளுக்கு வேற வேலை இல்லை, இதை கேட்டால் ஆச்சரியமாகிது ஈச்சரியமாகிது. நம்ம நல்லவன் சொன்ன அந்த உலகம் நம்பவா செய்து? ஏதோ இந்த ஒரு மேட்டர்ல தப்பிச்சுக்கிட்டியோ, இருந்தாலும் நீங்க சரியான வேலை கல்லினு எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாம் இப்ப வாங்கலண்டி, வாளியில கொஞ்சம் பிரியாணி அள்ளி அள்ளி போடுவோம். சீலத் மேலட்டா உங்ககிட்ட அக்கா எங்க போயிட்டோம், நான் எங்களை வச்சு அள்ளி போட சொல்றியா? எனக்கே இல்லம்மா, எனக்கே குறுக்குழச்சலாயிக்குதுமா. அது அவட்ட தாண்டி ஒரு பத்து வாளி பிரியாணி கொடுத்து லிஸ்ட் கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டுவான்னு விட்டேன், போனாவே ஒரு போக்குதான், இன்னும் காணையில. அதான் நினைச்சேன், என்னடா பிரியாணி சட்டி பப்பர் வேன் திறந்து கிடக்குது இப்படின்ட்டு, மூடி போட்டு மூடி வைக்க மாட்டீங்களாங்கோ. பிரியாணிக்கு என்னது, பிரியாணிக்கு வெட்டல் வாவா இல்ல குலாப் ஜாமுனா? தயிர் சம்பல் வச்சுக்கிறீங்களா? தயிர் பச்சடினா எனக்கு நல்லா பிடிக்கும் கோலாத்தா. ஆ பிரியாணிக்கு பிரெட்டல் வாலாம் இல்லடி, முட்டை ஸ்வீட்டா, முட்டை ஸ்வீட்டு இப்போ வருது ரொம்ப ருசி, நாக்கில் வச்சா குறையிற மாதிரி இதை தான் வச்சுக்கிறோம். ஐ ஜாலி, இன்னைக்கு வீட்டுக்கு போகிறப்போ ஒரு புண்ணி தான், கொஞ்சம் நாளைக்கு வச்சு ஜாலியாக ஒப்பேத்திட்டீங்களா வீட்டில் வேலை செய்யாம? ஒத்துரசா அவங்க மைண்ட் வாய்ஸ் இங்கே வரைக்கும் சத்தமாக கேட்குது, அங்கே போய் தயிர் சம்பல் நினச்சி காக்க பிய நிற்கிறாதீங்க பார்த்து.
ஜெய்தூனே, 10 வாளிய லிஸ்ட் இக்குதுடி, ஆட்டோக்கார வர சொல்றேன், கொஞ்சம் விடு விட போய் கொடுத்துட்டு வந்துடுடி நல்லாயப்பா. லாத்தா அதுக்கென்ன, சூப்பரா கொடுத்துட்டா போச்சு. அதுல இருந்து 4 வாளி மட்டும் நான் எடுத்துக்கறேன் லாத்தா. எங்க வீட்டுக்கு ரெண்டும் எங்க மாமி வீட்டுக்கு ரெண்டும் லாத்தா. நல்லாயப்பியோ. அடியே கொடுத்துட்டு வா, நான் உனக்கு அதை தனியா தாரேன். அப்புறமா இப்ப முதல்ல இதை லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டேன், வீட்டுக்கு டக்குனு கொடுத்துட்டு வாடி, அதுக்கப்புறம் வந்தவனு தாரேன் உனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.